ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிளில் இருந்து ஸ்டேட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட் அசைன் பண்ணி எப்படி வந்து லாஜிக் டயக்ராம் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள் ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவுட்புட் எங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அதெல்லாம் ஒரு குரூப்பாக மாற்றிக்க போகிறேன் ஸ்டேபிள் ஸ்டேட்டில். இப்போ பாருங்கள், ஏ கமா ஜீரோ, ஸோ இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட், கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது ஒன்று, அடுத்து பி கமா ஜீரோ, அடுத்து சி கமா ஜீரோ, கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏபிசி இதை மூணுத்தையும் ஒரு குரூப்பாக எடுத்துக்க போகிறேன். மேடம், இங்கே வந்து டி கமா ஜீரோவும் இருக்குது, ஏன் நீங்கள் வந்து இதை ஜீரோவில் குரூப் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். இதை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஜீரோ அவுட்புட்டோட குரூப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டேட் என்ன இருக்குது, ஏனே இருக்குது, சரி, இங்கே டேஷ் டேஷ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இங்கே பி இருக்குது, ஆனால் இங்கேயும் பி இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே டி இருக்கிறதுனால இங்கேயும் டி இருக்குது, இது பிரச்சனை இல்லை, ஓகேவா? பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஸ்டேட் இருக்குது, சிங்கிற ஸ்டேட் இருக்குது, பட் ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஈன்னு இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு குரூப்பாக குரூப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த ஏபிசி இதை மூணுத்தையும் ஒரு குரூப்பாக எடுத்திருப்போம். இதில் வந்து அவுட்புட் எல்லாமே ஜீரோவாக இருக்கும், ஓகேவா? அடுத்தது இந்த டிஎம் மட்டும் நம்ம தனியாக எடுத்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை, ஓகே? அடுத்தது ஒன் அவுட்புட் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒன் அவுட்புட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இ வந்து ஒன் அவுட்புட், எஃப்பும் ஒன் அவுட்புட், ஜியும் ஒன் அவுட்புட், ஹெச்சும் ஒன் அவுட்புட், கரெக்டா? பட் ஆனால் வந்து எதெல்லாம் குரூப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது ரெண்டு, இயும் எஃப்பும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து இயில் இருக்குது, இது ஜியில் இருக்குது, இது ஹெச்சில் இருக்குது, இது எஃப்ல இருக்குது. அதே மாதிரி இதுவும் எஃப் இருக்குது, ஸோ இங்கே என்ன இருக்குது, ஹெச்னு இருக்குது, கரெக்டாக இங்கே ஜீன்னு இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் ஈன்னு வந்துருச்சு, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சீன் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜியை ஒரு குரூப்பாக பண்ண முடியாது, ஒன் அவுட்புட்டில் பண்ண முடியாது. அப்போது இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், தனியாக எடுத்தாகணும், ஓகே? இப்போ பாருங்கள், ஸோ இஎஃப்ஹெச், இஎஃப்ஹெச் ஒரு குரூப்பாக எடுத்துக்கிறோம். அதே மாதிரி டி தனியாக ஒரு குரூப்பு, ஜி தனியாக ஒரு குரூப்பு, ஏபிசி ஒரு குரூப். அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாலாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம், கரெக்டா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்கள், ஏபிசியை வந்து எஸ் நாட்னு எடுத்துக்கிறேன், டியை வந்து எஸ் ஒன்னு எடுத்திருக்கேன், இஎஃப்ஹெச் வந்து எஸ் டூன்னு எடுத்திருக்கேன், ஜியை எஸ் த்ரீன்னு எடுத்திருக்கேன், ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெடியூஸ்டு ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள். ஸோ இந்த ஃப்ளோ டேபிளை நான் என்ன பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? எப்படி மேடம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அவுட்புட் ஜீரோ இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பு, அவுட்புட் ஒன் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பு, டி தனியாக ஜி தனியாக பிரிச்சிருக்கோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், எஸ் நாட்டு, ஏபிசி எல்லாமே எஸ் நாட்டு தான், ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜீரோ ஜீரோ, இப்போ ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ கமா ஜீரோன்னு இருக்குது. அப்போ ஏங்கிறது என்ன, எஸ் நாட்டு. அப்போ எஸ் நாட்டு அவுட்புட் வந்து ஜீரோ. அடுத்து வந்து பின்னு இருக்குது, பியும் வந்து நமக்கு எதில் தான் வரும், எஸ் நாட்டில் வரும். அடுத்து ஜீரோ ஒன் காம்பினேஷனில் ஸ்டேபிள் ஸ்டேட் எனக்கு இங்கே இருக்குது. அப்போ ஸ்டேபிள் ஸ்டேட் இருந்ததுன்னா அதை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், ஓகேவா? அடுத்து ஒன் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா, டி கமா டேஷ், டிங்கிறத நம்ம என்ன அசைன் பண்ணியிருக்கோம் பாருங்க, எஸ் ஒன்னு அசைன் பண்ணியிருக்கோம், எஸ் ஒன் டேஷ். அடுத்து வந்து என்ன இருக்கு பாருங்க, சி கமா டேஷ், டேஷ் டேஷ், சி கமா ஜீரோ. இங்கே ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கிறதுனால சி எடுத்துக்கிறோம், சிங்கிறது எஸ் நாட், அப்போ எஸ் நாட் கமா ஜீரோ, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் ஒன் எடுத்துக்கிறேன். அப்போ எஸ் ஒன்னுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் அப்படின்னா, எஸ் ஒன்னுங்கிறது டி. இப்போ டியை மட்டும் எடுத்துக்கணும், சரியா? டியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஷ் டேஷ், அப்போ டேஷ் டேஷ் அப்படியே எடுத்து எழுதிக்கணும், ஓகே? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, பி டேஷ்னு இருக்குது. ஸோ அப்போ பி டேஷ் அப்படின்னா பிங்கிறது வந்து எதில் வரும், எஸ் நாட்டில் வரும். ஸோ எஸ் நாட் கமா டேஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள், டி கமா ஜீரோ, டிங்கிறது எதில் வரும், எஸ் ஒன், எஸ் ஒன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து அவுட்புட் என்ன இருக்குது, ஜீரோன்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ஜீரோன்னு போடுங்க, ஓகேவா?
அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ கமா ஜீரோ, இங்கிறது எதில் வரும், எஸ் டூவில் வரும். அப்போ எஸ் டூ கமா டேஷ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அடுத்த குரூப் போகணும், இஎஃப்ஹெச், இது வந்து எஸ் டூ சரியா. அதே மாதிரி எஸ் டூ எடுத்துக்கணும், எஸ் டூ எடுக்கிறப்போ இஎஃப்ஹெச். ஸோ இஎஃப்ஹெச்ல பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ல வந்து நமக்கு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ் டூ கமா ஒன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஎஃப்ஹெச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேபிள் ஸ்டேட் எங்கே இருக்குது, ஜீரோ ஒன் காம்பினேஷனு ஹெச் கமா ஒன் இருக்குது. ஹெச் வந்து எதில் வரும், எஸ் டூவில் வரும், எஸ் டூ கமா ஒன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த டேபிளை பார்த்து பார்த்து இந்த டேபிளை எழுதி முடிச்சிடணும். இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டை அசைன் பண்ணணும். ஓகேவா? ஏன் மேடம் ஸ்டேட் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் கேமப் போடணும். ஸோ கேமப் போடணும் அப்படின்னா என்னோடய வேல்யூ ஜீரோஸ் ஒன்ஸில் தான் இருக்கணும். இந்த எஸ் நாட் எஸ் ஒன் எஸ் டூவில் இருந்தது அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது, மேப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு பைனரி வேல்யூவை அசைன் பண்ணணும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், எஸ் நாட்டுக்கு ஜீரோ ஜீரோன்னு பண்ணியிருக்கேன், எஸ் ஒனுக்கு ஜீரோ ஒன், எஸ் டூக்கு ஒன் ஒன், எஸ் த்ரீக்கு ஒன் ஜீரோன்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் டேபிள் போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த டிரான்சிஷன் டேபிளில் எஸ் நாட் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், ஜீரோ ஜீரோன்னு எடுத்திருக்கோம், கரெக்டா? அப்போது அந்த வேல்யூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஜீரோ ஜீரோ எஸ் நாட்டு. இப்போ ஜீரோ ஜீரோ காம்பினேஷனுக்கு எஸ் நாட் வருது. அப்போ எஸ் நாட்டுங்கிறது என்ன, ஜீரோ ஜீரோ. அதே மாதிரி எஸ் நாட் ஜீரோ ஜீரோ. அடுத்தது வந்து எஸ் ஒன், எஸ் ஒன் நம்ம ஜீரோ ஒன்னு எடுத்திருக்கோம் சரியா. அடுத்து எஸ் நாட்டுங்கிறது ஜீரோ ஜீரோ. இங்கே என்ன அவுட்புட் இருக்கோ அந்த அவுட்புட்டை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான், கரெக்டுங்களா? அடுத்து என்ன இருக்குது, எஸ் ஒன்னு இருக்குது. எஸ் ஒன்னுங்கிறது என்னது, ஜீரோ ஒன். ஸோ டேஷ் டேஷு, எஸ் நாட்டுங்கிறது ஜீரோ ஜீரோ, எஸ் ஒன்னுங்கிறது ஜீரோ ஒன், அவுட்புட் ஜீரோ. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டூ, எஸ் டூ நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஒன் ஒன் டேஷ்னு எடுத்துச்சு. அதே மாதிரி எஸ் டூ, எஸ் டூவோட வேல்யூ என்ன, ஒன் ஒன். ஸோ ஒன் ஒன்னு. அடுத்தது பாருங்கள், அந்த ரோ ஃபுல்லாமே எஸ் டூ, எஸ் டூ, எஸ் த்ரீ, எஸ் டூன்னு இருக்குது. ஓகே, எஸ் டூங்கிறது ஒன் ஒன்னு, எஸ் த்ரீங்கிறது ஒன் ஜீரோ. அந்த வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எஸ் த்ரீ, எஸ் த்ரீங்கிறது என்னது, ஒன் ஜீரோ. அப்போ ஒன் ஜீரோ போட்டுட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற டேபிளில் எடுத்துக்கணும். ஓகே, இங்கே எஃப் ஒன் எஃப் டூங்கிறது வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ ப்ளஸ்ங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டு, கியூங்கிறது அவுட்புட். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேம் ஆஃப் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஜீரோ 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 காம்பினேஷன், ஸோ எஃப் ஒன் எஃப் டூ, ஸோ இங்கே இருக்கிறது ஜீரோ ஜீரோ காம்பினேஷனுக்கு டிசி, டிசிங்கிறது இங்கே நெக்ஸ்ட் ஸ்டேட், டியும் சியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ ப்ளஸ்ஸில், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜீரோ ஜீரோ காம்பினேஷனுக்கு இப்போ இங்கே இருக்கிறது வந்து எஃப் ஒன், இங்கே இருக்கிறது எஃப் டூ, அதே மாதிரி இங்கே இருக்கிறது எஃப் ஒன் எஃப் டூ, இது கியூ. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், வேல்யூஸ் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ பாருங்கள் ஜீரோ ஜீரோக்கு நமக்கு வந்து எங்கேயுமே வந்து ஒன் இல்லை எஃப் ஒன்னோட வேல்யூ, அதனால் விட்டுலாம். ஜீரோ ஒன்னுக்கு இங்கே பாருங்கள் ஒன் ஜீரோங்கிற காம்பினேஷனுக்கு ஒன்று வருது. பாருங்கள் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ காம்பினேஷனுக்கு ஒன்று வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டேஷ் இருக்குது அப்படின்னா அதை டோன்ட் கேர்னு போடணும், அது ஒன்னாகவும் இருக்கலாம் இல்லை ஜீரோவாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒன் ஒன் காம்பினேஷனுக்கு எல்லாமே ஒன்று தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒன் ஒன் காம்பினேஷன், ஜீரோ ஜீரோக்கும் நமக்கு வந்து ஒன்று வரும், ஜீரோ ஒன்னுக்கு ஒன்று, ஒன் ஒன்னுக்கு ஒன்று, ஒன் ஜீரோக்கு ஒன்று. இங்கே தான் இந்த ஃபஸ்ட்டு பிட், இது எஃப் ஒன்னை ரெப்ரசென்ட் பண்ணும். அடுத்த இது இருக்கிறது வந்து எஃப் டூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த டேபிள்லேருந்து இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், குரூப்பிங் பண்ணணும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி குரூப்பிங் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் கேமப்லேருந்து. ஸோ இந்த கேமாப்லேருந்து எஃப் ஒன் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் டூ இன்ட்டு சி பார் ப்ளஸ் எஃப் ஒன் இன்ட்டு சின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி எஃப் டூ கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப் டூ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜீரோ 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 ஜீரோக்கு இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கோ, செகண்ட் பிட்டில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே டேஷ் இருக்குது அப்படின்னா டோன்ட் கேர்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு குரூப்பிங் பண்ணிக்கணும். ஸோ அப்போ எஃப் டூ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன் இன்ட்டு டி பார் ப்ளஸ் எஃப் டூ இன்ட்டு சி பார் ப்ளஸ் எஃப் ஒன் பார் இன்ட்டு டிசி. அதே மாதிரி கியூ, கியூங்கிறது இந்த பிட்டு கமா கமா போட்டு நம்ம எழுதியிருக்கோம்ல, அதுதான் கியூ. அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கியூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஒன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டும் அவுட்புட்டும் என்ன வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லாஜிக் டயக்ராம் தான் போடணும். இந்த லாஜிக் டயக்ராம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக் கேட்ஸை எடுத்துக்கிறோம். பேசிக் கேட்ஸை எடுத்துகிட்டு தான் நம்ம டயக்ராம் போடுறோம், அவ்வளோதான். இங்கே என்னென்ன இன்புட் இருக்குது, டிசி இருக்குது, எஃப் ஒன் எஃப் டூ இருக்குது, அவ்வளோதான். அவுட்புட் நமக்கு என்ன, எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ ப்ளஸ் கியூ.
இங்கே வந்து நமக்கு மோஸ்ட்லி என்னென்ன கேட்டு யூஸ் ஆகுது, அண்டு கேட்டு, ஆர் கேட்டு, நாட் கேட். நான் எல்லா இன்புட்லேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாட் கேட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் F2 C bar. அப்போ இது F2 C bar, இங்கேருந்து நான் எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா F2 C bar வந்துடும். அதே மாதிரி F1 C. ஸோ இங்கே வந்து F1, இது சி, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் டேர்ம் வந்துடும். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா F1+ வந்துடும். இதே மாதிரி தான் F2 பிளஸ்ஸும் போடணும், அடுத்து Q போடணும். ஸோ Q = F1. அப்போ அதை டைரெக்டாகவே நம்ம இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், பேசிக் கேட்ஸை யூஸ் பண்ணி லாஜிக் டயக்ராம் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட டிசைன் முடியும். அப்போ டிசைன் ஆஃப் எனி ஃப்ளிப்ளாப்னு கேட்டாங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளோ டயக்ராம் போடணும், அடுத்து ஸ்டேட் டயக்ராம், அடுத்து ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள், ப்ரிமிட்டிவ் ஃப்ளோ டேபிள்லேருந்து ஸ்டேட் டேபிள் போடணும், ஸ்டேட்லேருந்து ட்ரான்சிஷன் டேபிள், ட்ரான்சிஷன் டேபிளுக்கு அப்புறம் கேம் அப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், லாஜிக் டயக்ராம் போட முடியும். ஸோ இதுதான் வந்து டிசைன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.